நற்காற்று குளிர்ந்தளிக்க, கனிமரங்கள் மிகுந்திருக்க, பூக்கள் மணங்கமலும் பசுமையான சூழ்நிலை உருவாக்கி பாதுகாப்பும் என பேச முன்வருகிறார் செல்வி சுகந்தரா. இங்கே வருகை புரிந்துள்ள பள்ளி தாளாளர் அவர்களுக்கும், பள்ளி முதல்வர் அவர்களுக்கும், நடுவர்கள் அவர்களுக்கும், இன்றைய மழைத்துளி நாளை முத்துக்களாக மாறும் மாணவ மாணவியர்களுக்கும், இந்த மழைத்துளியை முத்துக்களாக மாற்றும் சிப்பி போல் அமர்ந்திருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு நம் மாவட்டத்தில் பசுமை. நம் மாவட்டம் நீலகிரி. நீலகிரி இதன் இயற்கை அழகு மற்றும் இனிமையான காலநிலையின் காரணமாக ஐரோப்பியர்களை கவர்ந்த இடமாக இருந்தது. 1818 அப்போதைய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் ஜான் சுலிவன் அவர்களின் உதவியாளர்கள் திரு விஸ் மற்றும் கிண்டஸ்லி ஆகியோர் ரங்கசாமி சிகரத்தில் உள்ள கொத்தகிரி எனும் இடத்தை கண்டறிந்தனர். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் ஜான் சுலிவன் இந்த இடத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். 1819 அவர் தனது குடியிருப்புகளை அங்கு நிறுவியதோடு வருவாய் சபைக்கு அறிக்கை செய்தார். நீலகிரி என்பது நீலமலையாகும். நீலம் மற்றும் கிரி மலை, இந்த பெயரை பற்றிய முதல் குறிப்பு சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது. மலைப்பகுதிகளை சூழ்ந்து கொண்டிருக்கும் குறிஞ்சி பூவின் ஊதாப்பூக்கள் மலரும் காலப்பகுதியில் மலையடிவாரத்தில் வாழும் மக்கள் நீலகிரி எனும் பெயரை கொடுத்திருக்க வேண்டும். 1789 நீலகிரி பிரிட்டிஷ் அரசிடம் கொடுக்கப்பட்டவுடன் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியது. 1868 நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. ஜேம்ஸ் வில்கின்சன் பிரிக் என்பவர் நீலகிரி மாவட்டத்தின் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் 1882 நீலகிரி மாவட்டத்தை அமைத்தார். பின் ஆணையர் இடத்தில் ஒரு ஆட்சியர் நியமிக்கப்பட்டார். 1882 பிப்ரவரி 1 ரிச்சர்ட் வெல்ஸ்லே பார்லோ என்பவர் நீலகிரி மாவட்டத்தின் முதல் ஆட்சியர் ஆனார். நீலகிரி மாவட்டத்தில் நிலப்பகுதியானது உருளும் மற்றும் செங்குத்தானது. 60% பயிரிடக்கூடிய நிலப்பகுதியில் 16% முதல் 35% வரை சரிவுகளில் உள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மாசு குறைத்தல், இயற்கை பாதுகாப்பு, வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பில் அதிக அக்கறை காட்டும் கலெக்டர் மற்றும் நிறுவனங்களுக்கு பசுமை விருதுகள் வழங்கப்படுகிறது. இம்முறை தமிழகத்தை சேர்ந்த 3 கலெக்டருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் நீலகிரி மாவட்டமும் அடங்கும். நீலகிரி மாவட்டம் மலை மாவட்டம் என்பதால் இதன் இயற்கையும் பசுமையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் நோக்கில் கடந்த 18 முன்னரே பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை ஒழிக்க தடை விதிக்கப்பட்டது. எனினும் மாவட்டங்களில் சில வணிகர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை மறைமுகமாக விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 2017 இன்னசென்ட் திவ்யா அவர்கள் நீலகிரி மாவட்டத்தின் கலெக்டராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் பொறுப்பேற்ற நாள் முதல் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக உள்ளூர் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதை விட வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளிடையே பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை குறைக்க அவர்களுக்கு விழிப்புணர்வு அபராதம் எனும் தொடர் நடவடிக்கையால் தற்பொழுது பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடு நீலகிரியில் குறைந்துள்ளது. தமிழக அரசு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்த போதிலும் ஒரு சில மாவட்டங்களில் இதன் பயன்பாடு மறைமுகமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் நீலகிரியில் இது 99% குறைந்துள்ளது. மேலும் யானைகள் வழித்தடமாக அறிவிக்கப்பட்ட மசனகுடி, பொக்காபுரம் போன்ற பகுதிகளில் இருந்த காட்டேஜ்கள் மூடி சீல் வைக்கப்பட்டன. அங்கிருந்த மின்வேலிகள், முள்வேலிகள் போன்ற அனைத்து வகையான வேலிகளும் அகற்றப்பட்டன. இந்த நடவடிக்கையால் தற்பொழுது அங்குள்ள காட்டு யானைகள் தங்களது வாழிடங்களில் வசதியாக வாழ ஆரம்பித்துள்ளன. உதகை திட்டத்தின் கீழ் சுற்றுலா நகரமான ஊட்டியில் பொது இடங்களில் குப்பை கொட்டுவது தடை விதிக்கப்பட்டது. மேலும் வீடு வீடாக சென்று குப்பைகள் வாங்கும் திட்டம் துவக்கப்பட்டது. இந்நிலையில் நீலகிரியின் சுற்றுச்சூழல், இயற்கை பாதுகாப்பு, மாசு குறைத்தல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டதற்காக இன்னசென்ட் திவ்யா அவர்களுக்கு தமிழக அரசு பசுமை விருதினை வழங்கியுள்ளது. பசுமை புரட்சி தீவிர விவசாய உற்பத்தி வளர்ச்சி முறையில் வழிவகுத்தது. இது வேளாண் உற்பத்தியை விரைவுபடுத்தியது மற்றும் உணவு தானியங்களுக்கான சுயத்தன்மைக்கு வழிவகுத்தது. பசுமை புரட்சி இந்திய வேளாண்மைக்கு வணிக ரீதியாகவும் சந்தை அடிப்படையாகவும் மாற்றுவதற்கு உதவியது. பசுமை புரட்சி கீழ் புதிய தொழில்நுட்பத்தை தத்தெடுத்தல்,
விவசாயத்தில் அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. பசுமை புரட்சி தொழில் மற்றும் விவசாயம் இடையே உள்ளான உறவை பலப்படுத்தியுள்ளது. பசுமை புரட்சி இணை இணைப்புகளுடன் இணைந்து செயல்பட தொடங்கிவிட்டன. பசுமை புரட்சி விவசாயிகளிடமிருந்து பெருகி வரும் வருவாயை விவசாயிகளுக்கு அதிக அளவில் உபயோகப்படுத்தி உள்ளது. பசுமை புரட்சி விவசாயிகளால் விவசாயத்தில் கண்டுபிடிக்கப்படும் பொருட்களை அவர்கள் அதிக அளவில் உற்சாகப்படுத்தியுள்ளனர். பசுமை புரட்சி கிராமப்புற செழிப்பை அதிகரித்துள்ளது. இது கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் சமூக அமைப்பின் மீது இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் நீலகிரி மலைகளின் ராணி என அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் அதன் இயற்கையும் சுற்றுச்சூழலையும் கருதிதான். ஆகவே இதன் மூலம் நான் கூற வருவது என்னவென்றால், நம் மாவட்டத்தை பிளாஸ்டிக் பைகளால் மூடாமல், மரங்களை வெட்டி தரிசு நிலங்களாக மாற்றாமல், தண்ணீர் இல்லாத வறண்ட பூமியாக மாற்றாமல், செழிப்பு மிக்க பசுமை மாவட்டமாக மாற்றுவது நம் அனைவரின் கைகளில் தான் உள்ளது. முதலில் நாம் நம் வசிக்கும் மாவட்டத்திலிருந்து ஆரம்பிப்போம். இதுவே நம் அனைவரையும் தாய்நாடு உலகம் போன்ற அனைத்தையும் பசுமையாக மாற்ற நம்மை தூண்டும். நான் என் உரையை முடிப்பதற்கு முன் தமிழின் வழிகாட்டியான வள்ளுவரின் குரலோடு முடித்துக் கொள்கிறேன். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று பொருள். இந்த உலகில் உள்ள அனைத்து வகையான ஜீவராசிகள் மற்றும் உயிரில்லா பொருட்கள், மரம், அனைத்து வகையான பொருட்களும் ஏன் பொறுமைக்கு உதாரணமான பூமியிற்குடும் அதன் கோபத்தை தணிப்பதற்கு மழைதான் தேவைப்படுகிறது. ஆகவே மழை அமிர்தமாக கருதப்படுகிறது. இதுவே பசுமையை நிலைநாட்டுகிறது என்று கூறி எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.